எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமோ கலக்கமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடிஎம் சேனல். இனிங் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கண்டென்ட்டுங்க, அதாவது டைட்டனிங் ஸ்கேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பேக் ஆக போகுது, இது 100% கன்ஃபார்ம் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா M10 பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டர் ரிட்டர்ன் ஆக போகுது சொல்லிக்கிறாங்க. இது ரெண்டில் எது வர போகுது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் இது பார்த்தீங்கன்னா எமோட்டு, ஸோ இது எப்போ வரப்போகுதுன்னு சொல்ல போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இன்குபேட்டர், ஸோ அதோட ரிவீல் பார்த்துடலாம் ஃபுல்லாகவே. ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம வீடியோக்குள்ளே யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணுங்கள். ஸோ 100K பக்கத்துலேயே வந்துட்டோம் ஓகேவா. ஸோ தொண்டை வேறு ஒரு மாதிரியாக இருக்குங்க, ஸோ அப்படி இருந்தோம் வாய்ஸ் அவர் கொடுக்க முடியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படின்னா கொடுக்குறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்திருக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் போகுது இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டு தள்ளி வச்சு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரவே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா OP33 அப்டேட்டுக்கு அப்புறம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த அசோசியன் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வேறு இப்போ வேறு ஏதோ ஒரு ஃபேடட் வீட் பண்டல் வேறு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு ஸ்கின் வேறு வரும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது விடமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ ஏன்னா வந்து ஃபேடட் வீலில் வரதுக்கு சான்ஸ் இல்லை, இப்போதைக்கு வராது ஓகேவா, இன்னும் ஒரு 10 நாளைக்கு வராது. ஏன்னா இப்போ வந்து அடுத்தது ஃபிஸ்ட்டு ஸ்கின் வேறு வரப்போகுது அந்த அசிஸ்டன்ட் ஈவெண்ட்டில். ஸோ அந்த இருக்கும்போது ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வரும், அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ எப்போ ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஓகேவா. ஓகே கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த கத்தி பாருங்கள், வெறித்தனமாக இருக்குதுங்களா. இந்த கத்தி பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி தான், ஸோ நீங்கள் லாபியில் கூட வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கத்தி தான். ஸோ இது கூட சீக்கிரம் நம்ம இதுக்கு வரப்போகுது. ஸோ எதில் வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு அந்த சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா. சரி ஓகே நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓல் ஈவெண்ட்டில் கொடுக்க போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு லீக் கிடச்சிருக்குது. அந்த லீக் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஸோ வந்தனுக்கு தான் தெரியும் ஓகேவா. ஸோ 100க்கு ஒரு 50% சொல்லலாம் ஓகேவா. டவுட்டாக தான் இருக்குது எங்களுக்கு ஓகேவா. ஸோ லீக் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டவுட்டுன்னு தான் சொல்கிறாங்க, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ஈவெண்ட் கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா அது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. சரி ஓகே கைஸ், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு இன்குபேட்டர் வரப்போகுது. ஸோ அதோட ஃபுல் ரிவியூல் பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ ட்ரையல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது ஓகேவா. ஸோ ட்ரையல் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரிவியூல் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெறித்தனமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இன்குபேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரிவியூல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு அப்படியே ஒரு ட்ரைலர் மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கான ட்ரைலர் பார்த்துங்க. இன்னும் மாதத்துக்கு 7-8 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டல் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பார்த்துடலாம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க ஓகேவா. ஸோ உண்மையாகவே வெறித்தனமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ தலை பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. ஸோ சட்டை ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஸ்பின் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்திலந்தாங்க சொல்லுவாங்க ஓகேவா. உங்களுக்கு இந்த பண்டல் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ 100க்கு ஒரு 30% பிடிச்சிக்குதுன்னு சொல்லலாங்க, ஏன்னா வந்து இன்குபேட்டர் அவ்வளோ ஸ்பின். ஸோ டாப் காஸ்ட்யூம் வெறித்தனமாக இருக்குது, இது வேணால் சொல்லலாங்க. ஆனால் வந்து இது எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3-4 டைம் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் வேஸ்ட்டாக எதுக்குங்க ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே கைஸ், ஸோ நம்ம வேக வேகமாக பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் காமிச்சாச்சு. எல்லாம் எதுக்காக, உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்ச நேரமாச்சு உங்களுக்கு அந்த ஒரு கண்டென்ட் கரெக்டாக கொடுக்கணுன்றதுனால தான் நான் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும், என்னடா இவன் இவ்வளோ பெரிய வீடியோ போடுறானே அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு தான். ஸோ நான் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தோடு முடிச்சிருவேன். என்னால் எவ்வளோ அந்த 5 நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ அப்டேட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துல டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு. ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா வெட்டியாக பேச மாட்டோம் ஓகேவா. இதுதான் நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த சொல்கிற நேரமே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு தான் நினைப்பேன் நான். சரி ஓகே, அடுத்த அப்டேட் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M10 14 வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ உண்மை தான் வரப்போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரதுக்கு மேபி பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாள் ஆகலாம், ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கூட ஆகலாம் ஓகேவா. ஏன்னா வந்து இப்போ ஒரு அடுத்த இன்குபேட்டருவே 1 மாதம் இருக்கும் ஓகேவா. அதுக்கடுத்தது வந்து XM8 வருதுன்றாங்க ஒரு சைடு, பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஸ்கேர் வருதுன்றாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா M10 வருதுன்றாங்க. இதில் எது ப்ரோ நான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா அந்த 3 தியம் ஒரே ஈவெண்ட்டில் எதனா விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஓகேவா. விட்டால் நல்லா தான் இருக்கும், இது என்னோடய ஒப்பீனியன் ஓகேவா. சொல்லலை என்னோடய ஒப்பீனியன், ஏன்னா கேட்டிங்கன்னா
எல்லாமே வருது 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 நான் இப்போ எது தான் விடுவாங்க? இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் இன்குபேட்டரும் ரிட்டர்ன் வருதுன்றாங்க, அப்போ எது தான் விடுவாங்க? அதை எல்லாம் வந்து ஸோ எதனா வந்து மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே இன்குபேட்டரில் மாதிரி விட்டு எதனா பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னோட சாய்ஸ் உங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதனா ஈவெண்ட்டில் விடலாம், ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைட்டானியம் ஸ்கேர் பார்த்தீங்கன்னா வரதா பார்த்தீங்கன்னா லீக் ஆன தகவல், ஓகேவா? சரி ஓகேம்மா. ப்ளஸ் உங்களுக்கு டைட்டானியம் ஸ்கேர் வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை M1014 வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாக கமெண்ட் ஸ்பேம் அடிங்க. சரி ஓகே கைஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபார்மான ஒரு நியூஸ், டைட்டானியம் ஸ்கேர் இன்குபேட்டர் ரிட்டர்ன் சூன் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா லீக்கான தகவல், ஓகேவா? இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஸ்கேர் ரிட்டன் பேக் கண்டிப்பாக ஆகும்போது இந்த ஃப்ரீ ஃபயர் பேன் இஷ்யூ ஆனதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஒரு இன்குபேட்டரும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேங்க் எடுத்துன்னு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை வந்து ஈடு கட்ட முடியும் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எத்தனை வருவாங்க தான் நினைக்கிறேன், ஓகே. ஸோ அடுத்து ஒரு மெயின் அப்டேட் பார்க்க போகிறோம், அது வந்து நான் போன வீடியோலேயே போட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டோம், ஓகேவா? OV33 பாம்ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் 1 வரப்போகுது. ஸோ லோன் உல்ஃபில் வந்துச்சு ரேங்க்கு, CSல வந்துச்சு ரேங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பாம்ஸ்குவாட் நான் விளையாண்டு கூட இல்லை அவ்வளோ, ஓகே. எப்போ நான் முன்னாடி இருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் கோட்டில் பார்த்தீங்கன்னா சீசன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மோடு வரப்போகுது, ஓகேவா? ரைட் நம்மப்பில் ஸோ எல்லா விஷயமும் எடுத்துன்னு வந்துட்டாங்கப்பா. ஃப்ரீ ஃபயர் வித்தியாச வித்தியாசமாக எடுத்துன்னு வராங்க, எல்லாத்துலேயும் ரேங்க் எடுத்துன்னு வரானுங்க. சரி பார்ப்போம், இது வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஓகே ரைட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா போயிட்டோம், ஓகேவா? கரீனா சைடில், ஓகே, லீக் ஆன தகவலில் அட்வான்ஸாக போயிட்டோம். ஏன்னா நான் கேட்டிங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கலர் வச்சுன்னுங்கிறாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வரப்போகுது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கலர் பட்டு டிகிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்சு நிற்கிறாங்க, அச்சு முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே எடுத்துன்னு வருவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தூக்கி ஓடியாண்டோம். இது எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான், ஓகேவா? ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டு, ஓகேவா? இது பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த நரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக முடிக்கல. ஸோ அதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கரீனா சைட்லேருந்து போயிட்டு தான் இருக்குது போல். ஸோ நம்ம அதை விட விட்டு வைக்காத டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் எடுத்துன்னு வந்துட்டோம், ஓகேவா? சரி ஓகேம்மா ப்ளஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு காமிக்கிறேன், அது என்ன பெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் வச்சுக்கிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க அனிமேஷன், ஓகேவா? ஸோ இது இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ லீக் ஆகும், நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு அப்டேட் போட்டு தந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? சரி ரைட்டு மாப்பில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசோசியன் சொல்லிட்டு 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகேவா? அந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸ் வந்து நான் 2 நாளாக ஸோ கிட்டத்தட்ட 2 நாளாக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ தான் பார்க்க போகிறோம், ஏன்னா வந்து 2 அப்டேட் வீடியோ போட்டேன்ல இதுக்கு முன்னாடி, நேற்று முன்னாடி 2 நாளுமே மறந்துட்டேன் இது போட. ஸோ இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள், பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஈவெண்ட், ஓகேவா? த அகாடமி ஃபினிஷ் 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் சேலஞ்ச் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு டைமண்ட் வவுச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்டு, அப்புறம் லூட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரப்போகுது. லாகின் டெய்லி அண்ட் கம்ப்ளீட் மிஷின் டு கிளைம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ், ஓகேவா? ஸோ லாகின் பண்ணி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மிஷினை கிளைம் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த 4 ரிவார்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ஓகேவா? சார் ரைட் மாப்பில். ஸோ அப்டேட் வீடியோ இன்னும் அதிகமாக இருக்குது, வேணுமா வேணாவான்றத ஒரு கமெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்பேம் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் போடுவேன், ஓகேவா? ஸோ ஓகே நண்பா. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.